போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு தமிழ் திருக்குறள். திருக்குறளில் நாம் பார்க்க போகிற அதிகாரம் காலமறிதல். காலமறிதல் என்பதன் பொருள் செயலை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற காலத்தை அறிதல். குறள், பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. அதாவது பகல் பொழுதினில் தம்மை விட வலிய கூகையை, கூகை என்பது கோட்டான், கோட்டானை காக்கையானது எளிதில் வென்றுவிடும். அதுபோல இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது, அதாவது இகல் என்பது பகை, பகையை வெல்ல காத்திருக்கும் மன்னன் வந்து தகுந்த காலத்தை கொண்டு செயல்பட்டால் அதனை வெற்றி கொள்ள இயலும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யார்க்கும் கயிறு. அதாவது பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், காலத்தோடு ஒட்டி வாழுதல் என்பது திருவினை, செல்வம். செல்வமானது செல்வத்தை நீக்காமல் கட்டும் கயிறு அப்படின்னு சொல்கிறாரு. சொற்பொருள், திரு என்பது செல்வம், தீராமை, தீராமை என்பது நீங்காமை. அருவினை என்ப உளவோ கருவியால் காலம் அறிந்து செய்யின். அதாவது அருவினை என்பது செய்தற்கரிய செயல், செய்தற்கரிய செயல் என்பது உள்ளதோ கருவியால், தகுந்த கருவியால் காலம் அறிந்து செயல்பட்டால் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இலக்கண குறிப்பு, அருவினை அருமை கூட்டல் வினை பண்புத்தொகை, அறிந்து என்பது வினையச்சம். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். அதாவது காலம் கருதி தகுந்த காலத்தை கொண்டு இடத்தால், தகுந்த இடத்தை கொண்டு செயல்பட்டால், ஞாலம் ஞாலம் உலகத்தையே கருதி செயல்பட்டாலும் அது நமக்கு கைகூடி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. சொற்பொருள், ஞாலம் என்பது உலகம். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். அதாவது தகுந்த கால, இந்த உலகை வெல்ல காத்திருப்பவர் வந்து தகுந்த காலத்தை கருதி காத்திருப்பர் அப்படின்னு சொல்கிறார். இலக்கண குறிப்பு, கலங்காது, கலங்காது என்பது எதிர்மறை வினையச்சம். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொறுதக தாக்கற்கு பேருந்தகைத்து. அதாவது ஊக்கம் உடையவன் வந்து அவனுடைய பணிவு வந்து ஒடுக்கம், பணிவு என்பது பொறுதகர், ஆட்டுக்கிடா. ஆட்டுக்கிடா வந்து தாக்கற்கு பேருந்தகைத்து, அதாவது தாக்குவதற்கு முன்னாடி பின்வாங்கும் தன்மையை போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. ஒடுக்கம் அடங்கியிருப்பது பொறுதகர் ஆட்டுக்கடா, பேருந்தகைத்து என்பது பின்வாங்கும் தன்மை. அது இது வந்து ஓமை அணி. பொல்லென ஆங்கே புறம்பேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர். அதாவது பொல்லென உடனே அங்கே புறம்பேறார், வெளிப்படுத்த மாட்டாங்க, யாருன்னா காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர், காலத்தை எதிர்பார்த்து தம் மனசுலேயே மறைச்சி வைப்பாங்க அறிவுடையார் அப்படின்னு சொல்கிறாரு. பொல்லென உடனே புறம்பேறார் வெளிப்படுத்த மாட்டார். உள்வேற்பர் என்பது மனத்தினுள் மறைத்து வைத்திருப்பர். ஒல்லியவர், ஒல்லியவர் என்பது அறிவுடையார். செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. அதாவது செருநர், செருநர் என்பது பகைவர், பகைவரை பார்க்கும்போது பணிந்திருக்கணும், அந்த பகையை வெளிக்காட்டாமல் பணிந்திருக்கணும். சுமக்க இருவரை, இறுதியில் முடிவு காலம், முடிவு காலத்தில் பார்க்கும்பொழுது காணின் கிழக்காம் தலை, அந்த இது முடிவு வந்து தலைகீழ் மாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. செருணர் பகைவர் சுமக்க பணிக இருவரை முடிவு காலம் கிழக்காந்தலை என்பது தலைகீழ் மாற்றம். எய்தற்கரிய தேய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். அதாவது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது, எய்தற்கரிய கிடைத்த பொழுது, ஏந்த கால் கிடைத்த பொழுது அந்த காலத்திலேயே நாம் செயல்பட்டால் அந்த செயலை வந்து நாம் விரைவாக செய்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எய்தற்கு என்பது கிடைத்தற்கு, ஏந்த கால் என்பது கிடைத்த பொழுது. கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. அதாவது கொக்கக்க கூம்பும் பருவத்து, வாய்ப்பற்ற காலத்தில் வந்து கொக்கு எப்படி காத்திருக்கிறதோ அது போல் நாமளும்
காத்திருக்கணும். மற்றதன் குத்தொக்கு சீர்த்த இடத்து, அதாவது கொக்கு எப்படி வாய்ப்பு வரும்போது சரியான இடத்துல கொத்தி எடுக்குதோ அது போல் நாமும் நம்மளுடைய செயலை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. கூம்பும் வாய்ப்பற்ற சீர்த்த இடம் வந்து உரிய காலம். அணி வந்து இது வந்து ஊமை அணி. ஆசிரியர் குறிப்பு: திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். தமிழ் உலகம் இவரை முதற்பாவலர், தெய்வப்புலவர், சென்னாப்போதார், பொய்யில் புலவர், பெருநாவலர் முதலிய பெயர்களால் போற்றுகின்றது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் பொதுநெறி காட்டியவர் திருவள்ளுவர். இவர் வந்து கிமு 31 பிறந்தவர் என அறிஞரால் உறுதி செய்யப்பட்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. தமிழக அரசு தைத்திங்கள் 2 திருவள்ளுவர் நாளாக. நூல் குறிப்பு: திருக்கூட்டல் குரல் திருக்குறள். மேன்மையான கருத்துக்களை குரல் வெண்பாக்களால் கூறும் நூலாதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. இஃது ஈரடிகளால் இயற்றப்பட்டிருப்பினும் விரிவான பொருளை தருகின்றது. இந்நூல் நாடு, மொழி, இனம், மதம், காலம் ஆகியவற்றை கடந்து நிற்கிறது. உலகப் பொதுமறை என போற்றப்படுகிறது. திருக்குறள் 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இஃது அறம், பொருள், இன்பம் என முப்பாலாக பகுக்கப்பட்டுள்ளது. 9 இயல்களையும், 133 அதிகாரங்களையும், 1330 குறட்பாக்களையும் கொண்டு விளங்குகின்றது. ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளுக்கு பலர் உரை எழுதியுள்ளனர். தமிழ் சான்றோர் பலரால் இயற்றப்பட்ட திருவள்ளுவ மாலை திருக்குறளின் பெருமைகளை போற்றி புகழ்கிறது. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றும், இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்றும் பாவேந்தர் பாரதிதாசன் திருக்குறளை போற்றி புகழ்ந்து உள்ளார். மலையத்து வசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். நன்றி, வணக்கம்.